அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய மாத சம்பளம் இல்லைனா யூடியூப்லேருந்து எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அதை லைவாக உங்களுக்கு ஷோ பண்ண இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக்னிக்கல் சம்பந்தமான காணொலிகள், கிராமசபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராமசபை ஆலோசனைகள், கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், RTI குறித்த காணொலிகள், கிராமசபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் ஏன் என்னுடைய சேனலை பதிவிடுறேன், அதுக்கான முக்கிய நோக்கம் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணுறீங்க, எடுக்க முடியல. கோபப்பட்டு சில நேரங்களில் ஃபேஸ்புக்கில் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கோபத்தை கமெண்டாக அதில் எங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. எங்களுடைய இன்கம் உண்மையிலே இந்த யூடியூப்பை வச்சு என்ன, இதை வச்சு சர்வை பண்ண முடியுமா, நாங்கள் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா, எங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தங்கள், அதாவது நீங்கள் கால் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் சந்திக்கிறோம் அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த காணொலிக்குள்ளே நான் அந்த லைவாக என்னுடைய பேமெண்ட்டை ஷோ பண்ணுறேன். இந்த சேனலை நான் 3 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் இதில் மாதந்தோறும் நாங்கள் நிறைய அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லி, அது உண்மையிலே கிடையாது. அது முதல்ல உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறேன். சேனலில் நான் யூடியூப் தொடங்கினது முன்கூட்டியே, ஆனால் வீடியோக்கள் பதிவிட ஆரம்பித்தது 26 ஏப்ரல் 2018 தான் நான் முதல்ல ஒரு வீடியோ பதிவிட்டேன். ரெண்டாவது, அதனுடைய உடனடியாக எனக்கு இந்த யூடியூப்லேருந்து இன்கம்லாம் வர ஆரம்பிக்கலை. 2019 ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் எனக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆச்சு. மாதம் என்னுடைய வருமானம் வெறும் $1 தான், $1.3 தான். அதுக்கடுத்த மாதம்லாம் எனக்கு எந்த இன்கமும் வரல. ஆகஸ்டில் வரல, செப்டம்பரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது நான் இதில் ஷோ பண்ண விரும்பல, மொத்தமாக காமிக்கிறேன். 2019 செப்டம்பரில் தான் எனக்கு $1 கிடச்சிது. ஓகே, இது வரைக்கும் 2014லேருந்து 2022 வரைக்கும் என்னுடைய சேனலில் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச வருமானமே வெறும் $344 மட்டுமே. நீங்கள் நிறைய நினச்சிருப்பீங்க, மாதந்தோறும் இவங்கெல்லாம் யூடியூப் வச்சுருக்கவங்க நிறைய சம்பாதிக்கிங்க. அது யார் சம்பாதிக்கன்னு சொல்கிறேன். அதையும் $344 தான் எனக்கு கிடச்சிருக்குது. 2019லேருந்து இன்கம் அப்படியே எனக்கு மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. $344னால் இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு 26,290 ரூபாய் யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்திருக்கு. இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டேஸ் 1409 டேஸ் இதுக்காக வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ ரூபாய் அதில் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு. 1409 26,000 டிவைட் பண்ணால் ஒரு நாள் இன்கம் எனக்கு யூடியூப்பில் வெறும் $18 மட்டுமே. ஒரு நாள் $18 30 நாளைக்கு எவ்வளோன்னு நீங்களே சொல்லுங்கள். $600 தான் என்னுடைய மாத சம்பளம். 30 × 20 ரூபா போட்டால் கூட $600 தான் என்னுடைய இன்கம். இந்த $600 இன்கம்க்கு நான் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? ஒரு லேப்டாப் வாங்கி $40,000 மேலே செலவு பண்ணியிருக்கேன். அந்த லேப்டாப் வாங்கி அதனுடைய ஏஜ் முடிய போது $45,000 அவுட். மந்த்லி தோறும் நெட் கனெக்ஷனுக்கு பில் பே பண்ணிட்டுருக்கேன், ப்ராட்பேண்டுக்கு $700 மேலே. அது கூட எனக்கு இதில் கிடைக்காது. ஸோ சோசியல் ரிலேட்டடாக வீடியோ யாரெல்லாம் பதிவிடுறாங்களோ அவங்க அதிக இன்கம் இதில் எடுக்கலை. அவங்க இப்போ நான் பதிவிடுறேன்னா, ஒரு காணொலி பதிவிட்டேன்னா 100 வியூஸ் போகும், 200 வியூஸ் போகும். ஏதாவது ஒரு வீடியோ தான் 1000 வியூ, ஏதாவது ஒரு வீடியோ 10000 வியூஸ் போயிருக்கும். ஆவரேஜை பார்த்தா எல்லா வீடியோமே 200-300 வியூஸ் தான் போயிருக்கும். ஆனால் காமெடி இல்லைன்னா ஏதாவது கேமிங் இல்லைன்னா ஏதாவது மூவி சாங்ஸ் இப்படிப்பட்ட வீடியோ பதிவிடுறவங்க வியூஸ் 100K 1000K அப்படி போகுது. அவங்களுக்கு ஒருவேளை இன்கம் அதிகம் கிடைக்கலாம். மக்களுக்கு விழிப்புணர்வு, அரசு தளங்களை எப்படி பயன்படுத்துவது, கிராம வளர்ச்சி, ஆர்டிஐ இது ரிலேட்டடாக வீடியோ சேனல்கள் பதிவிடக்கூடிய இன்கம் வந்து மிக 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 குறைவு. இந்த 18 ரூபா வச்சு என்னுடைய ஒரு நாள் குடும்பத்தை ரன் பண்ண முடியாது. ஸோ நான் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஸோ எங்களை தொடர்ந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவோம். 24 மணி நேரமும் உங்களுக்கு நான் வேலை பார்க்கறதுக்கு நான் ரெடி. அதுக்கு என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய 22,000 பேரும் நீங்கள் மாதம் ஆளுக்கு 100 ரூபா போடுங்க, இல்லை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் என்ன ஒரு கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறனோ அந்த சேலரி நீங்கள் தந்தீங்கன்னா நான் இதில் யூடியூப்பில் ஃபுல் டைமாக வேலை பார்க்க ரெடி. அங்கே தான் நான் வேலை பார்க்கணும் கட்டாயம் கிடையாது. ஆனால் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய செலவுகளை, அதுக்கு நான் இன்கம் தேவை. யூடியூப் வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு என்னுடைய நண்பரும் மன உளைச்சலுக்குள்ளே உள்ளாயிருந்தாங்க. அவங்களும் நிறைய சம்பாதிக்காங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் தொடர்ந்து இவர் ஃபோனே எடுக்க முடியாதுன்னு சொல்லி நிறைய தவறான விமர்சனங்கள் வருது. அதை தாண்டி எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஒதுக்கி இதுக்கு பதிவிடுறோம். அரசினுடைய முக்கியமான செய்திகளை வந்து நம்ம சேனலில் இருக்க எல்லாருக்கும் போகணும், மக்களுக்கு போகணும் என்ற நல்ல எண்ணத்தோடு பதிவிடுறோம். யூடியூப் மூலமாக சம்பாதிக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது, விழிப்புணர்வு கொண்டு போகிறது தான். இதில் சம்பாதிக்கணும்னா இன்னும் பல வெவ்வேறு தளங்களை நாங்கள் கிரியேட் பண்ணி வெவ்வேறு கண்டென்ட்லாம் போட்டு சம்பாதிக்கலாம். அது எங்களுடைய நோக்கம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை நீங்கள் கஷ்டப்படாமல் எளிதாக புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த நல்ல எண்ணத்தோடு தான் இந்த சேனலை தொடர்ந்து நடத்திட்டு வரேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய கணல்கள் பார்க்கும்போது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பதிவுகள் வேணும், சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இது ஒரு மன வருத்த பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, தெளிவு வேணும். இதில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அது இல்லைங்கிறத காட்டுறக்காக தான் அந்த பதிவிட்டேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.